அறிவார்ந்த தமிழர்களே, அன்பான காலை வணக்கம். இந்த இலக்கிய காலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்ற எல்லாம் வல்ல பேராற்றலை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய இலக்கிய ஆளுமை கணியன் பூங்குன்றனார். நம் எல்லோருக்கும் தெரிந்த பெயர்தான். புறநானூற்றில் 192வது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். எது சிறந்த கவிதை என்று கேட்டால், யார் சிறந்த கவிஞர் என்று கேட்டால் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு கவிஞனால் கவிதை தெரிவதை விட ஒரு கவிதையால் கவிஞன் அடையாளப்படுத்துவது என்பது அந்த கவிதையின் சிறப்பிற்கு எடுத்துக்காட்டாக அமையும். எனவே அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கவிதை தான் நாம் பார்த்திருக்கிறோம். அது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது, யாதும் ஊரே யாவரும் கீழிர் என்ற அந்த பாடல். சங்க இலக்கியங்கள் 2381 பாடல்களை உடையது. அதை 473 புலவர்கள் பாடியுள்ளார்கள். அதில் ஒரே ஒரு பாடலை எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய கணியன் பூங்குன்றனார் நம்முடைய தமிழ் நெஞ்சங்களில் மட்டுமல்லாமல் எல்லா நெஞ்சங்களிலும் புகுந்துள்ளார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த பாடல்தான். அப்படிப்பட்ட அருமையான பாடலை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் அவருடைய பெயர் கணியன் பூங்குன்றனார். கணியன் என்று சொன்னால் காலத்தை கணிப்பது. தமிழனுடைய அருமையான செயல்களில் ஒன்றுதான் கோள்களை ஆராய்தல். அந்த காலத்திலேயே கோள்களை ஆராய்ந்தது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று பெயரிட்டவன் தமிழன். அப்படி இங்கிருந்தே காலத்தை கணக்கிட்டவர்கள் தமிழர்கள்தான். அப்படி கணக்கிடக்கூடிய திறமையுடையவர்களைத்தான் கணியன் என்று பெயர் வைத்தார்கள். ஆங்கிலத்தில் கால்குலேட்டர் என்று ஒரு சொல் சொல்வார்கள். கால்குலேட்டர் என்று சொன்னால் கணிப்பான். அதையே கணினி என்று சொன்னால் கம்ப்யூட்டர் என்பதை கணினி என்று நாம் அழைப்போம். எல்லாமே கணித்து சொல்வது தான். அப்படி சிறப்பாக கணிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அதிலும் குறிப்பாக அந்த தொழிலில் வல்லவர்களாக இருந்தவர்களை கணியன் என்று அழைப்பதுண்டு. அவர் பிறந்த ஊர் பூங்குன்றம் என்னும் ஊர். அதனால் பூங்குன்றனார் என்று அழைக்கப்பட்டார். நாம் கூட வில்லியனூர், ஒரு குடும்பத்தில் 3 மாப்பிள்ளை இருக்கிறார் என்று சொன்னால் ஒருவர் சென்னை மாப்பிள்ளை, இன்னொரு வில்லியனூர் மாப்பிள்ளை, அப்படி என்று அழைப்போம் அல்லவா. திருச்செந்தூரில் வந்தால் திருச்செந்தூரார் என்று அழைக்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு ஊரை வைத்து மதுரைக்காரராக இருந்தால் மதுரையார் என்று அழைக்கிறோம். அதுபோல் இவர் பூங்குன்றம் என்ற ஊரை சார்ந்ததனால் இவர் பூங்குன்றனார் என்று அழைக்கப்பட்டார். புறநானூறு என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை, 10 பாட்டு, இவை இரண்டும் மேற்கணக்கு நூல்கள். சங்க இலக்கியங்களில் மேற்கணக்கு. மேற்கணக்கு என்றால் என்ன என்று கேட்டால் அளவால் நீண்ட அடிகளை உடையது. அதை 8 தொகை என்றும் 10 பாட்டு என்றும் பிரித்தார்கள். 8 தொகை என்பது தொகுக்கப்பட்டது, பல புலவர்கள் பாடி தொகுக்கப்பட்டது தொகை நூல் என்றும், தனியாக ஒவ்வொருவரும் பாடப்பட்டது பாட்டு என்றும் பிரித்தார்கள். இதில் 8 தொகை நூல் எது என்று கேட்டால் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எத்தும் கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. இந்த புறநானூற்றில் இருக்கக்கூடிய பாடலைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். நம்முடைய தமிழர்கள் பாடல் பாடுவதில் மட்டும் வல்லவர்கள் அல்ல, அதை எப்படி வகுக்க வேண்டும், எப்படி பிரிக்க வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்தவர்கள். அதனால்தான் எல்லாவற்றுக்கும் திணை அமைத்து பாடினார்கள். இந்த பாடல் இந்த திணையை சார்ந்தது, இந்த பாடல் இந்த துறையை சார்ந்தது. அந்த திணையை வைத்து கொண்டு இந்த பாடலில் எதை பாடியிருப்பார்கள் என்று நாம் கண்டுகொள்ளலாம். அதுபோல் துறையை வைத்து இந்த திணையில் எதை பற்றி பாடியிருப்பார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். 12 திணை, 65 துறைகள். இந்த 12 திணைகளில்
ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய பொதுவியல் திணையை பற்றித்தான் இந்த பாடல் மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. பொதுவியல் என்பது என்ன என்று கேட்டால், மேற்கூறப்பட்ட திணைகளிலெல்லாம் கூறாத பொதுவான செய்திகளை கூறுவது. மேற்கூறப்பட்ட திணைகள் எது? வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான், இவைதான். இந்த கைக்கிளை பெருந்திணை, இவை இந்த மேற்கூறப்பட்ட இந்த திணைகள் எல்லாம் கூறப்படாத பொதுவான செய்திகளை கூறுவதுதான் இந்த பொதுவியல் திணை. திணை என்றால் என்ன என்று கேட்டால் ஒழுக்கம் என்று பொருள். எல்லா திணையிலும் ஒரு ஒழுக்கம், போர் செய்வதில் கூட ஒரு ஒழுக்கம் இருந்தது. வெற்றியா முதல் ஆணீரை கவர்தல், அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் கவர்ந்து வந்து விடுவார்கள். ஏன் என்று கேட்டால் அவர் எந்த போராக இருந்தாலும் கால்நடைகளை காப்பாற்ற வேண்டும், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்ற நோக்குது வெற்றி. அவ உடனே எதிர் நாட்டு என்ன பண்ணுவான், என்னுடைய ஆணைகளை நீ கவர்ந்து விட்டாயா என்று அதை மீட்க வருவான். அது கரந்தை. காணிரைகளை கவர்ந்த பிறகு போர் செய்ய முன் செல்வது வஞ்சி. அப்படி வருபவர்களை தடுத்து நிறுத்துவது காஞ்சி. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. பிறகு எயில் வளைத்தல், அந்த அரண்மனை சுவரை வளைத்தல் உழிஞ்சி. அவர்கள் வளைத்தவர்களை அடிப்பது நொச்சி. இப்படி ஒவ்வொன்றும் படிப்படியாக வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சி. பிறகுதான் நேருக்கு நேராக போர் செய்வார்கள். அதுதான் தும்பை, அதான் அதிரப்பொறுவது தும்பை. அந்த தும்பை போரில் யார் சிறப்பாக போர் செய்த ஒரு ஆண்மகனை பற்றி பாடுவது பாடான் திணை. அதில் யார் வாகை சூடியிருக்கிறார்களோ அது வாகை திணை. பிறகு பொருத்தமல்லாத கைக்கிளையான ஒருதலை காதல், பெருந்திணை, பொருந்தா காமம். இவை மேற்கூறப்பட்ட அந்த 11 நிலையிலும் இல்லாமல் 12வதாக இருக்கக்கூடிய அந்த திணைதான் பொதுவியல் திணை. அதில் அமைந்ததுதான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த பாடல். இதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த இலக்கிய காலை நிகழ்ச்சியை கண்டுகொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.